இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மெம்பர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன் ஃபார்மேஷன் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படுது இல்லையா அதனால இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா இந்த ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும் அதே சமயம் என்கரேஜ்மெண்ட் அங்கே வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ராடுலண்ட் அதாவது நிறைய பேர் ஃப்ராடு பண்ண வாய்ப்பு இருக்குது நிறைய மெம்பர்ஸ் இருக்கனால நிறைய ஃப்ராட் நடக்கலாம் டெசிஷன் மேக்கிங்கில் வந்து டிலே ஆகும் அதாவது சீக்கிரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது எடுக்க முடியாது எல்லா பேர்த்துட்டையும் கேட்டு ஒரு தீர்மானம் எடுக்கணும் அதே சமயம் நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் அதாவது லா படி வந்து நடத்த முடியாது ரூல்ஸ் ஃபாலோ இருக்கலாம் இன்னும் சில பேர் ஃபாலோ பண்ணாதவங்க இருக்கலாம் நம்ம லாவை வந்து சரியான வந்து ஃபாலோ பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு சில பேர்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதே சமயம் சீக்ரஸியை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது எந்த ஒரு சீக்கிரட்டும் மெயின்டைன் பண்ண முடியாது இதில் அப்படின்னா இந்த ஜாயின் ஸ்டாக் கம்பெனில தான் சோ இந்த ஜாயின் ஸ்டாக் கம்பெனி அப்படின்றது உருவாக்குறது ரொம்ப ஈஸி